இன்றைய சூழல்ல வந்து விவசாயத்துக்கு வந்து ஆட்கள் கிடைக்காம போறதுக்கும், அதாவது கூலி வேலை செய்யறதுக்கான அந்த ஆட்கள் கிடைக்காம போறதுக்கும், விவசாயம் அழியறதுக்கும் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு இருக்குது. விவசாய அழிவுக்கு அந்த 100 நாள் வேலை வாய்ப்புங்கிறது காரணமா இருக்கா? நிச்சயமாக அப்படி சொல்ல முடியாது, அது ஒரு தவறான மதிப்பீடு. ஏன்னு சொன்னா, ஒரு குடும்பத்துக்கு 100 நாள் வேலை என்பது தான் அந்த திட்டம். குடும்பத்தில் 2 பேர் இருக்காங்கன்னா வருடத்துக்கு ஒரு 50-50 நாட்கள் என்ற முறையில் தான் அந்த திட்டத்தினுடைய நோக்கம். குறிப்பாக இந்த திட்டம் கொண்டு வந்ததனுடைய மிக அடிப்படையான நோக்கம் கிராமப்புற மக்களுடைய வறுமையை போக்குவது, கிராமப்புறத்தில் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவது என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட திட்டம். அநேகமாக உலகத்திலேயே ஒரு அரசின் சார்பில் கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரே ஒரு திட்டம் இதுதான் சொல்ல முடியும். ஆனால் இந்த திட்டத்தை சீர்குலைப்பதற்கும் இந்த திட்ட பயனாளிகளுக்கு எதிரான ஒரு கருத்து பிரச்சாரம் என்பது வலுவாக தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கு. இதில் வந்து விவசாய வேலைக்கு ஆள் கிடைக்கவில்லை என்பதை வைத்துக்கொண்டு, இந்த திட்டம் வந்ததுனால தான் விவசாய வேலைக்கு ஆள் கிடைக்கல என்கிற முறையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் ஒரு பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விவசாயத்துக்கு இன்றைக்கி விவசாயத்தில் எந்திரமயம் என்பது, எல்லா வேலைகளுக்கும் எந்திரம் என்பது வந்தாகிவிட்டது. இந்த சூழ்நிலையில் ஒரு நிரந்தரமான வேலையை, விவசாயத்தில் நிரந்தரமான வேலையை நம்பி எந்த ஒரு கணம் குடும்பமும் பிழைக்க முடியாது என்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. ஆகவே வருடத்தில் 40 நாட்களோ 50 நாட்களோ விவசாயத்தில் வேலை கிடைத்தாலே பெரிய விஷயம் என்கிற நிலையில் மாற்று வேலைகளை தேடி விவசாய தொழிலாளிகள் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த சூழ்நிலையில் விவசாயத்துக்கு ஆள் கிடைக்காததுக்கு இந்த 100 நாள் திட்டம் தான் காரணம் என்று சொல்வது என்பது ஏற்கத்தக்கதல்ல. சொல்லப்போனால் இந்தியாவில் கடந்த 2022-23 நிதியாண்டில் சராசரியாக 42 நாட்கள் மட்டும்தான் இந்த திட்டத்தில் வேலை என்பது வழங்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் தான் மக்களை வந்து பெரும் சோம்பேறிகளாக மாற்றிக்கிட்டு இருக்குது. அந்த வேலைக்கு 100 நாள் வேலைக்கு அப்படின்னு சொல்லி போனாங்கன்னா போய் உட்காந்துட்டு ஒரு அட்டண்டன்ஸில் கையெழுத்தை போட்டதோடு சரி, அதுக்கப்புறம் போய் ரெஸ்ட் எடுக்கிற வேலையில் தான் ஈடுபட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்களே. இங்கே என்னென்னா, பொதுவாகவே அரசு துறைகள் சார்ந்த வேலைகளில் ஒரு வேலை கலாச்சார சீரழிவு என்பது எல்லா துறைகள்லையும் இருக்குது. ஆகவே இது ஒரு அரசாங்க திட்டம் என்கிற முறையில் விவசாய தொழிலாளிகள்கிட்டையும் நாம் ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்து இருக்கு என்பதில் மாற்று அபிப்பிராயம் கிடையாது. ஆனால் இவங்க சோம்பேறி ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஏற்க முடியாது. ஏன்னா இதே விவசாய தொழிலாளிகள் நில உடமையாளர்களுடைய நிலங்களுக்கு வேலைக்கு செல்கிற போது அவங்க கடுமையாக வேலை செய்ய தான் செய்கிறாங்க. இது வந்து என்னென்னா, இவங்க வந்து சாதாரண மக்கள், இவங்க மேலே என்ன குற்றச்சாட்டம் என்னாலும் எழுப்பலாம், இவங்க யாரும் எழுத்து கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்திலிருந்தான் இத்தகைய கருத்துக்கள் என்பது உருவாக்கப்படுகிறது. சொல்லப்போனால் ஏராளமாக 29 வகையான பணிகள் இந்த திட்டத்தின் மூலமாக நாட்டில் செய்வதற்கு அந்த சட்டத்திலே வலியுறுக்கப்பட்டிருக்கிறது. அது மண் வேலை மட்டும் கிடையாது, ஏறு வேலை மட்டும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இப்போது சமீப காலமாக அரசாங்கத்தினுடைய திட்டப்பணிகள் உட்பட இந்த 100 நாள் வேலை திட்டத்தோடு இணைக்கப்பட்டு கட்டுமான பணிகள் உட்பட பல்வேறு கட்டமைப்புகளை உருவாக்கக்கூடிய பணிகளில் உட்பட இந்த தொழிலாளிகள் என்பது ஈடுபடுத்தப்படுகிறார்கள். அப்படின்னா இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை முடக்க நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் பெரும்பகுதியானவர்கள் பெண்கள் என்பது ஒன்று. இரண்டாவது, பட்டியல் சாதியினர் பழங்குடி இனத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக இந்த கூலி வேலைக்கு செல்கிறார்கள். இவர்கள் அனைவருமே ஆண்டைகளிடம் அல்லது வசதி படைத்த பெரும் நிலவுடைமையாளர்களிடம் கை கட்டி அவர்கள் கொடுக்கிற கூலியை வாங்கி கொண்டு அவர்கள் சொல்லுகிற வேலையை செய்து கொண்டிருந்தவர்கள். இன்றைக்கு அவர்களை மதிக்காமல் அல்லது அவர்களை அண்டி பிழைக்க வேண்டிய அவசியமில்லை, அரசாங்கம் ஒரு மாற்று வழியை தேடித்தந்திருக்கிறது என்கிற முறையில் அவர்கள் இந்த வேலைக்கு செல்வதை அவர்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. சொல்லப்போனால் ஒன்றிய பிஜேபி அரசாங்கமே இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை தொடர்ந்து குறைத்து கொண்டு வருகிறார்கள். 100 நாள் என்பது எங்கேயுமே கிடையாது. இந்த கடந்த ஆண்டு 42 நாள், இந்த ஆண்டு 20 நாளோ 25 நாட்களில் தான் வேலை என்பது வழங்கப்படும். ஏனென்று சொன்னால் வெறும் 60,000 கோடி ரூபாய் மட்டும்தான் இந்த ஆண்டு நிதி ஒதுக்கீட்டிலே அவர்கள் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கியிருக்கிறார்கள். ஆகவே அரசும் இந்த மாதிரி சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியினரும் சேர்ந்து இந்த திட்டத்தை நாசமாக்குவதற்கு திட்டமிட்டு முயற்சிக்கிறார்கள். இந்திய அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக வேலை என்பது உரிமை என்று ஆகியிருக்கக்கூடிய முதல் சட்டம் இந்த மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி சட்டம் என்பது. ஆனால் இதனால் தான் விவசாயம் அழிந்து விட்டது என்று சொல்வது ஏற்கத்தக்கதல்ல. சொல்லப்போனால் விவசாயம் அழிவதற்கு, விவசாயம் லாபகரமாக இல்லாமல் இருப்பதற்கு காரணம் நியாயமான கட்டுப்படியான விலை தீர்மானிக்காதது, கொள்முதல் உத்தரவாதம் இல்லாதது, சந்தை உத்தரவாதம் இல்லாதது, அதே மாதிரி உரிய நல்ல தரமான விதைகள் இடுபொருட்கள் இல்லாதது, கடன் வசதிகள் உள்ளிட்ட விஷயங்கள் இல்லாதது,
போன்றவைதான் காரணமே தவிர 100 நாள் வேலை திட்டத்தில் பழி போடுவது என்பது எந்த விதத்திலும் விவசாயத்தை பாதுகாக்கவோ விவசாயிகளை பாதுகாக்கவோ உதவி செய்யாது என்பதுதான் என்னுடைய கருத்து.